ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஸ்வீட் ஹோம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் என் குழந்தைக்கு என்னென்ன பேபி ஐட்டம்ஸ்லாம் வாங்கினேன், அதில் எதெல்லாம் நிஜமாகவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஐட்டம் பேபிக்கு வந்து தொட்டில் தான். பிறந்த குழந்தைங்களை நம்ம மோஸ்ட்லி தொட்டிலில் தான் தூங்க வைப்போம். அவங்கள நம்ம பெட்டில் போட்டு தூங்க வச்சோம் அப்படின்னா அடிக்கடி அவங்க எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே நம்ம தொட்டிலில் போட்டோம் அப்படின்னா அவங்க அம்மா கூட இருக்கிற மாதிரி கதகதப்பான ஃபீலிங் வந்து அவங்களுக்கு ஏற்படும். ஸோ ரொம்ப நேரத்துக்கு தூங்குறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு காட்டன் கிளாத்தில் தொட்டில் நிறைய அவைலபிளாக இருக்குது, அதில் ஒரு தொட்டில் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஐட்டம் வந்து பேபிஸ்க்கு பிளாங்கெட். அவங்க தூங்குறப்போ அவங்களுக்கு போர்த்தி விடுறதுக்கு ஒரு நல்ல பிளாங்கெட் வாங்கிக்கலாம். அது நம்ம ரெண்டு வெரைட்டியில் வாங்கிக்கணும். ஒன்று வந்து ரொம்ப திக்காக வாங்கிக்கணும், குளிர்லாம் தாங்குற மாதிரி திக்காக ஒன்று. இன்னொன்று வந்து சம்மர் டைம் அப்படிலாம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் லைட் வெயிட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அடுத்ததாக இருக்கிறது மஸ்கிட்டோ நெட். நம்ம குழந்தைங்களை வந்து சின்ன சின்ன பூச்சி இல்லாட்டி கொசு இதெல்லாம் கடிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த கொசு வலையை வந்து அந்த தொட்டிலே கட்டி விடுற மாதிரி நிறைய விற்கிது. அந்த மாதிரி ஒரு மஸ்கிட்டோ நெட் நம்ம ஒன்று வாங்கிக்கலாம். இப்போ இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டு இருக்கிறது யூரின் மேட். நம்ம குழந்தைங்களை கையில் வச்சுருக்கிறப்போ யூரின் போயிட்டாங்க அப்படின்னா நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து அந்த ஈரப்பதம் படும். அப்படி இல்லைன்னா அவங்க பெட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா பெட்டில் அந்த ஈரப்பதம் படும். இதெல்லாம் இருக்காமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு நம்ம யூரின் மேட் வாங்கிக்கலாம். லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் இருக்கிறது டயாப்பர். நம்ம வீட்டில் இருக்கிறப்போ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டயாப்பர் பேம்பர்ஸ்லாம் போட்டு விட மாட்டோம். அதுவே நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் டயாப்பர்ஸ் தான் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஐட்டம் வெட் வைப்ஸ். நம்ம குழந்தைங்க பாத்ரூம் போயிட்டாங்க அப்படின்னா நம்ம அடிக்கடி அவங்கள வாஷ் பண்ணி விடுறதுக்கு பயப்படுவோம், சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு பயப்படுவோம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இந்த வெட் வைப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேப்பிங் டவல். நம்ம குழந்தைங்கள எங்கேயாவது வெளியே எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு தூசி படாமல் இல்லாட்டி வெயில் படாமல் இருக்கிறதுக்கு ஹெட்லேருந்து டோ வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணி கூட்டு போகிறதுக்கு இந்த ரேப்பிங் டவல் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு இல்லாட்டி ஃபீவர் அப்படின்னா நம்ம டேப்லெட்ஸ் இல்லாட்டி வீட்டில் எதுவும் ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணுறோம், அதெல்லாம் வந்து நம்ம அவங்களுக்கு சங்கில் தான் கொடுப்போம். அப்போ அதோட எட்ஜ் வந்து ரொம்ப ஷார்ப் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கிறப்போ அவங்களுக்கு அதை கொடுக்குறப்போ நம்ம பயம் இல்லாமல் கொடுக்கலாம். ஸோ இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் இருக்கிறது நம்மளுக்கு பேபிஸ்க்கு யூஸ் பண்ணுற சங்கு தான். இப்போ இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஐட்டம் வந்து ஸ்ட்ராலர் தான். என்னடா ஸ்ட்ராலர் போயா யூஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்ம குழந்தைங்கள வெளியே கொண்டு போகிறதுக்கு தான் அந்த ஸ்ட்ராலர் யூஸ் பண்ணுவாங்க. பட் அந்த பர்பஸ்க்கு எனக்கு யூஸ் ஆகலை. வீட்டில் வந்து நம்ம இப்போ தனியாக குழந்தைய பார்த்துக்குறோம், நம்ம அம்மா அப்பா கூட இல்லை, நம்ம தனியாக தான் இருக்கிறோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களை வந்து நம்ம வச்சுக்கிட்டே வந்து ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்லாம் பார்க்க முடியாது. நம்ம சமைக்கிறப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நம்ம வந்து கிச்சனில் அந்த ஸ்ட்ராலரை வச்சுட்டு குழந்தைங்களை அந்த ஸ்ட்ராலரில் உட்கார வச்சுட்டு நம்ம கண்காணிச்சிட்டே இருக்கலாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு. அவங்க அதுலேருந்து எந்திரிச்சும் வரமாட்டாங்க. இந்த ஸ்ட்ராலர் வந்து 3 மந்த்ஸ்லேருந்து இப்போது 1 இயர் கம்ப்ளீட் ஆகி இன்னுமே எங்கள் குழந்தைக்கு யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு 20 kg வரைக்கும் வந்து வெயிட் தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னுமே பாப்பா யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம். இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் இருக்க ஐட்டம் பேபி பிப்ஸ் தான். குழந்தைங்க சாப்பிட்றப்போ அந்த சாப்பாடு அவங்க ட்ரெஸ்ஸில் படாமல் இருக்கிறதுக்கு இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஐட்டம் ஃப்ளாஸ்க்கு தான். நம்ம குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி தான் கொடுப்போம். அவங்களுக்கு அப்போ தான் சளி பிடிக்காதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி தான் கொடுப்போம். நம்ம ஒவ்வொரு டைமும் போய் தண்ணி சூடு பண்ணிக்கிறதுக்கு இந்த ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹேர் ப்ரஷ் அண்ட் ஹேர் கோம்ப். நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய முடி இருக்கிறப்போ 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்ம அவங்களுக்கு தலை சீவி விட ஆரம்பிப்போம். ஸோ ஹேர் ப்ரஷ் வச்சு நம்ம நல்லா தலை சீவி விடலாம். அதுக்கு முன்னாடி வந்து குழந்தைங்களோட தலை வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம், நம்மளுக்கே பயமாக இருக்கும் அதை சீவி விடுறதுக்கு. ஸோ 6 மந்த்ஸ்க்கு மேலே ஹேர் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே இன்னும் கொஞ்சம் மந்த் நம்மளுக்கு போயிடுச்சு அப்படின்னா ஹேர் கோம்ப் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நம்மளுக்கு செட்டாகவே கிடைக்கும். இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது சிப்பர் கப் தான். நம்ம 6 மந்த்ஸ்க்கு மேலே அவங்களுக்கு ஜூஸ் அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ நம்ம அந்த சிப்பர் கப்பில் அவங்களுக்கு ஜூஸ் கொடுக்கலாம் இல்லாட்டி பால் இந்த மாதிரிலாம் கொடுத்தோம்னா அவங்க சிந்தாமல் குடிப்பாங்க. ஸோ சிப்பர் கப் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த லிஸ்ட்டில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பேபிஸ்க்கு டாய்ஸ் தான். அவங்க 5th மந்த் முடிஞ்சாதான் டாய்ஸ் எல்லாம் பிடிச்சி பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம பெரிய பெரியஸா பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக சின்ன சின்னதாக ரப்பரில் அதை ப்ரெஸ் பண்ணால் சவுண்டு வர மாதிரிலாம் நிறைய டாய்ஸ் இருக்குது, அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவுக்கு அவ்வளோதான். குழந்தைங்களுக்கு நம்ம வாங்குகிற பொருளில் எதெல்லாம் நம்மளுக்கு யூஸ் பண்ண முடியாமல் வேஸ்ட் ஆயிடுது அப்படின்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை இன்னும் நீங்கள் செக் பண்ணல அப்படின்னா அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.